வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள எல்லா ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ரயில்வே ஆராதி தேர்வுல நீங்கள் தமிழ்ல படிச்சு தமிழ்ல எக்ஸாம் எழுதி மிக எளிய முறையில் வெற்றி பெறலாம். அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT என்று சொல்லப்படும் CBSE பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழ்ல படித்தால் வெற்றி பெறலாம். இப்ப நீங்க இந்த வீடியோவில் பார்க்கறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் தற்போது இந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் வெளியாகியுள்ள NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 இண்டெக்ஸ் பேஜ், அதாவது புக்கோட கண்டென்ட் பேஜ் தான் இது பொருளடக்கம். இப்போ நம்ம ஒவ்வொரு சாப்டர் வரையா ஒவ்வொரு பகுதி வரையா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக திருச்சியில் நேரடியாக வாரத்திற்கு ஒரு முறை, அதாவது வீக்லி டெஸ்ட் பேட்ச் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா வாரந்தோறும் மாதிரி தேர்வு, வாரம் ஃபுல்லாக படிக்கணும், வாரத்தில் ஒரு நாள் திருச்சியில் நேரடியாக நேரடி மாதிரி தேர்வு. ஸோ இந்த மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே வேல்யூஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்குறீங்க, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியலை புரியுது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். மற்றும் இந்த NCERT தமிழ் புக் என்பது வால்யூம் 1 ஏறத்தாழ இந்த புக்கில் 10,000 வினா விடைகள், 10,000 கொஸ்டின்ஸ் ஆன்சர் உள்ளது, மற்றும் 600 பேஜஸ் கொண்டது. இது வால்யூம் 1 புக்கு. ஸோ இந்த சுபாஷ் பப்ளிகேஷன் எங்கே இருக்குது, நம்ம பப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அந்த இடத்தின் பெயர் தீரநகர் பஸ் ஸ்டாப். திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் மெயின் ரோட்டில் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த தீரநகர். ஓகேங்களா, இதுதான் அட்ரஸ். ஸோ சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த NCERT தமிழ் புக்கு என்பது மொத்தம் 17 பகுதிகளை கொண்டது. ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன சாப்டர் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் பகுதி 1 பாருங்கள். பகுதி 1 வந்து இந்திய ரயில்வே தகவல்கள், அதாவது இந்திய ரயில்வே ஒரு பார்வை, இந்திய ரயில்வேயின் முக்கிய தகவல்கள் இந்த பகுதி 1 இருக்குது. அடுத்து பகுதி 2 பாருங்கள். பகுதி 2 என்பது முந்தைய தேர்வு, முந்தைய ரயில்வே தேர்வு வினா வங்கி, ப்ரீவியஸ் இயர் RRB கொஸ்டின் பேங்க். அதில் ஒவ்வொரு போஸ்ட் வரியாக இருக்குது. சாப்டர் 1 பாருங்கள், RRB மும்பை ஜெய் எக்ஸாமு. சாப்டர் 2 பாருங்கள், RRB கொல்கத்தா ஜெய் தேர்வு. சாப்டர் 3 பாருங்கள், RRB ஹஜிபூர் ஜெய் தேர்வு கொஸ்டின் பேங்கு. சாப்டர் 4 பாருங்கள், RRB மும்பை ALP டெக்னீஷியன் தேர்வு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்கு. சாப்டர் 5 பாருங்கள், RRB பெங்களூர் ALP டெக்னீஷியன் கொஸ்டின் பேங்கு. நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 பாருங்கள், RPF கான்ஸ்டபிள் எக்ஸாம் சால்ட் பேப்பர் 2015. நெக்ஸ்ட்டு சாப்டர் 7 பாருங்கள், முந்தைய மத்திய அரசு தேர்வு வினாவடைகள், அதாவது SSC என்று சொல்லப்படும் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், MTS, GD, ஜென்ரல் டியூட்டி, RRB, RPF, அதோட கொஸ்டின் பேங்க் 2011 2022 வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் சாரி நெக்ஸ்ட் சாப்டர் 8 பாருங்கள், மத்திய போலீஸ் படை, அதாவது மத்திய போலீஸ் படைகளான இங்கே பாருங்கள் CRPF, CSF, BSF, அதில் கேட்கப்பட்ட வினாவிடைகள். நெக்ஸ்ட் சாப்டர் 9 பாருங்கள், அகில இந்திய ரயில்வே குரூப் டி வினா வங்கி, அதாவது 2022 நடைபெற்ற குரூப் டி தேர்வோட நேஷனல் லெவல், இந்தியாவுக்குள்ள எல்லா RRB நடைபெற்ற RRB குரூப் டி கொஸ்டின் பேங்க் இந்த சாப்டர் 9 இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 10 பாருங்கள், அகில இந்தியா அனைத்து ரயில்வே தேர்வு வினா வங்கி, அதாவது ஆல் இந்திய லெவலில் எல்லா பதவிகளுக்கும் நடைபெற்ற ரயில்வே போட்டித் தேர்வோட கொஸ்டின் பேங்க் இந்த சாப்டர் 10 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பகுதி 3 பாருங்கள். பகுதி 3 என்ன அப்படின்னா, வேர்ல்டு ஸ்டாட்டிக் GK, அதாவது வேர்ல்டு ஜென்ரல் ஸ்டாட்டிக் GK, உலக பொதறிவு. இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 உலக பொதறிவு, சாப்டர் 2 பாருங்கள் உலக நாடுகளின் புதிய பழைய பெயர்கள், சாப்டர் 3 பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கிய தினங்கள், சாப்டர் 4 பாருங்கள் முக்கிய துறைகளின் தந்தைகள் ஃபாதர் ஆஃப் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 பாருங்கள் புவியியல் தகவல்கள் ஜியாகிரபி இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 6 பாருங்கள் உலக புவியியல் வேர்ல்டு ஜியோகிராஃபி. நெக்ஸ்ட் சாப்டர் 7 பாருங்கள் ஐநா சபை பற்றிய தகவல்கள். நெக்ஸ்ட் சாப்டர் 8 பாருங்கள் ஐநா சபை ஏஜென்சி தகவல்கள். நெக்ஸ்ட் சாப்டர் 9 பாருங்கள் ஒலிம்பிக் கேம்ஸ் ஒலிம்பிக் போட்டி பற்றிய ஒலிம்பிக் போட்டியின் தகவல்கள். நெக்ஸ்ட் சாப்டர் 10 பாருங்கள் விளையாட்டு புதறிவு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் GK, ஸ்போர்ட்ஸ் பற்றி எவ்வளோ GK இருக்குது அதை சாப்டர் 10 பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 11 பாருங்க
முக்கிய விளையாட்டு கோப்பைகள் சாப்டர் நம்பர் 11 கப்ஸ் அண்ட் ட்ரோபி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டுகளின் முக்கிய கோப்பைகள். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 12 பாருங்க, உலக நாடுகளின் கரன்சி பெயர், கரன்சி நேம் ஆஃப் வேர்ல்டு கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 13 பாருங்க, உலக நாடுகளின் தேசிய சின்னங்கள், நேஷனல் எம்பளம்ஸ் ஆஃப் வேர்ல்டு கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 14 பாருங்க, உலக நதிக்கரை நகரங்கள், அதாவது உலக நதிக்கரை நகரங்கள், அதாவது லண்டன் நகரம் எந்த நதிக்கரையில் உள்ளது, பெர்லின் நகரம் எந்த நதிக்கரையில் உள்ளது. அதுபோல் இந்த க்வெஸ்சன்ஸ் இங்கே இருக்கும், இது வேர்ல்டு லெவலில் உலக நதிக்கரை நகரங்கள். நெக்ஸ்ட் பகுதி 4 பாருங்க, பார்ட் 4 பகுதி 4 பாருங்க, இந்திய பொதியறிவு, அதாவது இந்த என்சிஆர்டி வால்யூம் 1 தமிழ் புக்கில் மிகப்பெரிய பாடத்தலைப்பு இந்த இந்தியன் ஸ்டாட்டிக் ஜிகே. இதில் மொத்தம் 26 சாப்டர் இருக்கு, ஏறத்தாழ 100 பேஜ் இந்த சாப்டர்லேயே வந்துடும். அதில் ஒன்றா பாருங்க, இந்தியன் ஸ்டாட்டிக் ஜிகேல என்சிஆர்டி லெவலில் சாப்டர் 1 இந்தியன் ஜியாகிரபி, அதில் பிசிக்கல் செட்டிங் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இயற்கை அமைப்பு. நெக்ஸ்ட் சாப்டர் 2 பாருங்க, இந்தியன் ஜியாகிரபியில் கனிம வளங்கள், மினரல் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 3 பாருங்க, இந்தியன் ஜியாகிரபியில் பயோஸ்பர் ரிசர்வ், உயிர்கோள காப்பகங்கள். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 4 பாருங்க, இந்தியன் ஜியாகிரபியில் தேசிய பூங்காக்கள், நேஷனல் பார்க்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 5 பாருங்க, இந்திய புவியியல், அதில் விலங்குகள் பறவைகள் சரணாலயங்கள், அதாவது சென்ச்சுரிஸ். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 6 பாருங்க, இந்திய புவியியலில் பல்நோக்கு திட்டங்கள், மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 7 பாருங்க, இந்தியன் கல்ச்சர், இந்திய கலாச்சாரத்தில் திருவிழாக்கள் பண்டிகைகள், அதை பற்றி. நெக்ஸ்ட் சாப்டர் 8 பாருங்க, இந்திய பாரம்பரிய நடனங்கள், கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 9 பாருங்க, இந்திய நாட்டுப்புற நடனங்கள், அதாவது ஃபோல்க் டான்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 10 பாருங்க, நவீன இந்திய வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 11 பாருங்க, முக்கிய இந்திய வரலாற்று போர்கள். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 12 பாருங்க, இந்திய வரலாற்று நூல்கள். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 13 பாருங்க, இந்திய நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 14 பாருங்க, புகழ்பெற்ற இந்திய இடங்கள். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 15 பாருங்க, இந்திய மாநிலங்களின் சிறப்புகள். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 16 பாருங்க, இந்திய நகரங்களின் சிறப்புகள். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 17 பாருங்க, இந்தியாவின் எல்லைகள், பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 18 பாருங்க, இந்திய தலைவர்களின் புனைப்பெயர்கள், அதாவது இந்தியன் லீடர்ஸோட நிக்னேம்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 19 பாருங்க, சர்வதேச இந்திய நபர்களின் சுயசரிதைகள், சம் எக்ஸாம்பிளா நெல்சன் மண்டேலா அவருடைய சுயசரிதையின் பெயர் என்ன, இது மாதிரி இருக்கும். ஸோ சர்வதேச இந்திய நபர்களின் ஆட்டோபயோகிராபி, சுயசரிதைகள். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 20 பாருங்க, 20 இந்தியாவின் புலிகள் காப்பகங்கள், டைகர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 21 பாருங்க, இந்தியாவின் முக்கிய ஏரிகள், இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 22 பாருங்க, இந்திய வரலாற்று போர்களின் நிகழ்வுகள், ஈவென்ட்ஸ் ஆஃப் இந்தியன் வார்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 23 பாருங்க, இந்திய நதிக்கரை நகரங்கள், இந்திய நதிக்கரை நகரங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எந்த நதிக்கரையில் உள்ளது, கட்டாக் நகரம் எந்த நதிக்கரையில் உள்ளது, அதுபோல் ஸோ இந்திய நதிக்கரை நகரங்கள் சாப்டர் நம்பர் 23 இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 24 பாருங்க, இந்தியாவின் ஆராய்ச்சி நிறுவனங்கள், இந்தியாவின் ஆராய்ச்சி நிறுவனங்கள், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா, அதாவது சம் எக்ஸாம்பிளா மத்திய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது, இது மாதிரி கேள்விகள். ஸோ இந்தியாவின் ஆராய்ச்சி நிறுவனங்கள் சாப்டர் நம்பர் 24 இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 25 பாருங்க, இந்தியாவின் முக்கிய கோவில்கள், இந்தியாவின் முக்கிய கோவில்கள், டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 26 பாருங்க, ரொம்ப முக்கியமானது, இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்கள் மற்றும் மாநாடுகள். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லீடர்ஸ் அண்ட் செஷன்ஸ், செஷன்ஸ்னா மாநாடு, சரிங்களா. இது சம் எக்ஸாம்பிளா இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யார், இது மாதிரி கேள்விகள், சரிங்களா. ஸோ அடுத்தது பகுதி 5 இந்திய அரசியல் மற்றும் அரசியலமைப்பு. இதுபோல் இந்த என்சிஆர்டி வாலி 1 புக் என்பது மொத்தம் 17 பகுதிகள் கொண்டது. இப்போ நம்ம பகுதி 4 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இதோட PDF என்சிஆர்டி தமிழ் புக்கு வாலி 1 இந்த இண்டெக்ஸ் பேஜோட PDF தேவைப்படுறாங்க. நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750, அதுக்கு உங்கள் பேர், படிப்பு, எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, எந்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, அது பற்றி தகவலை நீங்கள் வாட்ஸ்அப்னா இந்த இண்டெக்ஸ் பேஜோட PDF நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதம் ஏப்ரல் இறுதியில் புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, முயற்சி இருக்குது. இதுபோல் டெய்லிஸ் நம்ம வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.